மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் ஜீரோ அல்லது நைன் டபுள் நைன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் அவங்க படிக்கிறதுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் கூட இல்லை ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அளவில் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெ பெருமளவில் ஒரு செலவும் செய்து கடைசியில் பாண்டி பாண்டிபசாரில் ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஃபுட்பாத்தை பெருசாக்கியிருக்காங்க ரோடை சுருக்கியிருக்காங்க இதை தவிர்த்து ஸ்மார்ட் சிட்டி எங்கே நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப் எஸ் அமிக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு ரெண்டரை அவர் பட்ஜெட்டில் நம்ம வந்து உங்களுக்கு தீர்வு கிடச்சிட்டோம்னா அது வந்து ரெண்டரை அவரில் தீர்வு கிடைச்சிருக்கு ஏன் இன்றைக்கும் விவசாயி வந்து தற்கொலை செஞ்சிகிட்டு இருக்கான் பட்ஜெட் என்பது நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு எப்படி நம்ம வந்து வகுத்துட்டு போகிறோம்ன்றதை முப்பது வருஷத்துக்கு வச்சு இந்த நாடு எப்படி இருக்கும்னு நம்ம வந்து வகுக்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கி அதுக்கு விதை போடுறோம் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் அவங்க ஒரு திட்டத்தை தான் வகுக்க முடியும் இந்த தேசம் அதிகாரிகளால் ஏமாற்றப்படுகிறது இதுதான் உண்மை வணக்கம் ஏமாற்றப்படுகிறதுக்கான பட்ஜெட் வந்து கடந்த ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பட்ஜெட் அப்படின்னா மக்களுடைய அந்த கவனங்கள் பெருமளவு அதற்கான ஒரு நேரத்தை செலவிட்டு உட்காந்து பார்க்கக்கூடிய நிலை குறைந்து கொண்டே வருவதாக நிறைய தெரிகிறது உங்களுடைய பார்வையில் மக்கள் அதை கவனம் செலுத்தி உட்கார்ந்து பார்த்தாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இதை கவனித்து பார்க்க வேண்டிய அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டு அவர் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஒரு மனுஷனை வந்து ஒரு நிதியமைச்சர் வந்து அந்த ஸ்பீச்சை படிச்சுட்டே போனாங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு யாருக்கும் இன்னைக்கு பொறுமையும் இல்லை யாருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு டைமும் இல்லை இது ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம செவ்வாட்டை எடுத்துகிட்டு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு போனால் இதுதான் ஆகும் நிலைமை பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்பட்டது சார் என்ன இருந்தது அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய பட்ஜெட்டு ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டிங்க பட்ஜெட்டில் என்ன தான் இருக்குது அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேதி டிசம்பர் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் முப்பத்தொன்று அன்னைக்கு நிதியமைச்சர் வந்து நூற்றி ரெண்டு லட்சம் கோடிக்கு கட்டுமான பணிகளோட ஒரு விவரங்களை வெளியிட்டாங்க இந்த ஆறு வருஷத்தில் வந்து நூற்றி ரெண்டு லட்சம் கோடிக்கு நாங்கள் வந்து திட்டங்கள் வச்சுருக்கோம் ஆறாயிரத்து ஐநூறு திட்டங்கள் ரோடு போடுறது ஏர்போர்ட் கட்டுவது அப்புறம் வேறு வித விதமான கட்டுமான பணிகள்லாம் ரயில்வே ட்ராக்கு எங்கெல்லாம் போட போகிறோம் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க அன்றைக்கே என்னை பொறுத்தவரைக்கும் பட்ஜெட் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து இதை நான் பண்ண போகிறேன் அதை நான் பண்ண போகிறேன் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ண போகிறோம் இதை வந்து நாங்கள் வந்து பூமி திருத்தி உண் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆத்திச்சூடியை கூட கூட்டு காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் அவங்க படிக்கிறதுக்கும் அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கறத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் கூட இல்லை ஆக மொத்தத்தில் இதில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு யோசனையோ சிந்தனையோ செய்து இது பண்ணியிருக்கா மாதிரி தெரியல இவர் சொல்லியிருக்கிறாரு அவர் கிருஷ்ணயர்னு ஒரு பெரிய நீதிபதி அவர் ஒரு கிட்டத்தட்ட நூறு வருஷம் வாழ்ந்து அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு எனக்கு ஒரு பெரிய ஜட்மெண்ட் எழுதிட்டேன் எனக்கு டைம் இருந்தால் சுருக்கி எழுதியிருப்பேன் அப்படின்னு வார் சுருக்கமாக சொல்றதுக்கு தான் உங்களுக்கு டைம் வேணும் அறிவு வேணும் கூர்மையாக யோசிக்க வேண்டியிருக்கோம் வளவலைன்னு பேசணும்னா எத்தனை வேணா பேசிட்டே போகலாம் அதுதான் ஆயிருக்கு இந்த பட்ஜெட்லேயே பல ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம்ல சார் அதையெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது நம்ம இந்த பட்ஜெட்டின் மூலமா அதெல்லாம் மக்களுக்கு போய் சேரும்னு சேரும் நினைக்கிறீங்க அதாவது நிறைய பேருக்கு பட்ஜெட்டோட விவரம் விவகாரமே தெரியாது நம்ம முன்னாடிலாம் பல்லவன் போக்குவரத்துன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து இருக்கு இல்லையா ச சிட்டி பஸ்ஸு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கிடைக்கும் அது பின்னாடியே கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பட்ஜெட்டை எழுதிடலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேளுங்க வட்டி வட்டி தான் சிறந்த செலவு ரூபாய்க்கு இருபத்தஞ்சி பைசா செலவு அது கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டில் ஏழு லட்சம் கோடி வட்டி இதுக்கு நிதியமைச்சர் தேவையில்லை கணக்கு போட்டு சொல்லுவாங்க அவ்வளோ பே ஆகணும் ஏன்னா அரசாங்கம் கடன் வாங்கியிருக்கு கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது அரசாங்க ஊதிய இது வே அரசாங்கத்தில் வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட சம்பளம் அவங்களுக்கு ஸ்தாபன செலவு இது கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி பதிமூணு லட்சம் கோடி அவுட்டு அதுக்கு பிறகு மானியம் உணவு மானியம் அப்புறம் ஃபர்டிலைசர்ஸ்க்கு மானியம் பெட்ரோலிய மானியம் ரெண்டரை லட்சம் கோடி ஸோ பதினஞ்சரை லட்சம் கோடி அவுட்டு மன்ரேகா அறுபதாயிரம் கோடி அப்புறம் எழுபதாயிரம் எழு எழுபது எழுபத்தஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு வந்து இப்போ பிரதமர் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குற ஒரு மானியம் எல்லாம் சேர்த்தா பதினேழு லட்சம் கோடி இது நீங்கள் பட்ஜெட் போடணுன்றதே இல்லை முப்பது லட்சம் பட்ஜெட்டில் ப பதினேழு லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டு இது இது ஒரு நாலஞ்சு தலைப்பில் அடைக்கிடலாம் அதுக்கு பிறகு இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதை செய்ய போகிறோம் இப்போ மீன் துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஒரு லட்சம் கோடி இந்த மாதிரி பண்ண போகிறோம் ஏற்றுமதி செய்ய போகிறோம் சரி இருபத்தி நாலில் நடக்க போகிறது எதுக்கு இருபது பட்ஜெட்டில் நீங்கள் இன்றைக்கி சொல்லணும் செஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் இல்லைன்னா இதுதான் நடக்க போகிறதுன்னு சொல்லுங்க இந்த வருஷத்தில் நாங்கள் இது செலவுகிறோம் அதாவது நமாமி கங்கே வந்தது அது இப்போ பேசுகிறதே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு பிரபலமான ஒரு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பெ பெருமளவில் ஒரு செலவும் செய்து கடைசியில் பார்த்தீங்கன்னா பாண்டி பசாரில் ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஃபுட்பாத்தை பெருசாக்கியிருக்காங்க ரோடை சுருக்கியிருக்காங்க இதை தவிர்த்து ஸ்மார்ட் சிட்டி எங்கே நடந்திருக்குன்னு சொல்லுங்க இதுக்கு ஒரு லட்சம் கோடி செலவா ஸோ திட்டங்கள் வந்து வகுக்கிறாங்க திட்டங்கள் வகுக்கிறதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இன்றைக்கி அதிகாரிகள் அதை கொண்டு போய் சேர்ப்பதில் பெரும் அளவில் இன்றைக்கி கெப்பாசிட்டி இல்லை இதுதான் உண்மை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற ஊகானில் வந்து ஒரு பெரும் அளவில் அங்கே வந்து ஒரு தொற்று நோய் வந்திருக்கிறது ஆனால் பத்து நாளில் ஹாஸ்பிட்டல் கட்டுற ஒரு தன்மை வச்சுருக்காங்க இந்த ஊரில் பத்து நாளில் தப்பால்லேருந்து அதிகாரியோட மேஜைக்கு கூட நீங்கள் போட்டிருக்கிற மனு போகாது இதுதான் நம்மளோட கெப்பாசிட்டி பத்து நாளில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்கன்னா உலகமே பிரமிச்சிருக்கு இப்படி ஒரு தன்மை ஒரு நாட்டுக்கு அந்த அளவுக்கு பத்தொம்போதே நாளில் ஐம்பத்தேழு மாடி கொண்ட ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை சைனா பண்ணுறது இன்றைக்கி நம்மளுக்கு பிரச்சனை திட்டத்தில் இல்லை திட்டம் எவ்வளோ வேணா போடலாம் அதிகாரிகள் இன்னைக்கு அந்த வேலையை சேர்த்துவதற்கு அந்த தன்மை இல்லை அதிகாரிகளுக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனை இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகள் ரொம்பவும் முற்றுநோக்கி இருக்கிறதா வந்து நிர்மலா சீதாராமன் இதில் பதிவு பண்றாங்க அவங்க பண்றாங்க பண்ணட்டும் மருத்துவமனை கட்டப்படுதுன்னு சொல்றீங்க உலக நாடுகள் தான் நம்ம வந்து வளர்ச்சி பார்க்குறோம் அந்த வார்த்தையினுடைய அவங்களுடைய அதான் சொல்கிறாங்க சரி நான் அதை மறுக்கலை நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்கிறேன் நடக்கலைன்னு நான் சொல்ல நடந்தா தேவலன்னு சொல்கிறேன் நடந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன் கரெக்டு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு வருஷா வருஷ அளவில் ஒரு லட்சம் கோடி பேரா த்ரீயோ ஃபோர்லையோ சொல்கிறாங்க நானும் அதை கவனிச்சேன் அதுனால இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு போயிருக்குன்னா இன்னைக்கு என் கையில் பைசா இருக்கணும் அதாவது தனி தனி ஒரு மனிதன் ஒரு வீட்டில் ஹவுஸ்ஹோல்டுக்கு சேவிங்ஸ் ரேட் கூடி இருக்கணும் அப்போ ஏன் பதினெட்டு பத்தொம்போதுக்கு உண்டான சேவிங்ஸ் ரேட் ஏ எக்கனாமிக் சர்வே ஒன்றும் வெளியிடலை கார்பரேட்டோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா என் கையில் பைசா இருக்கணும் என் ப எங்கள் கையில் பைசா குறஞ்சிருக்குன்னா கார்பரேட்டு கிட்ட ப்ரா ப்ராஃபிட் ஏறி இருக்கணும் ரெண்டு பேருக்கிட்டையும் இல்லை எங்கே போயிருக்கு ஸ்லோ டவுன் இருந்த சமயத்துல இப்படி ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரம் பண்ண பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு என் மேலே திருப்பி குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது நான் சொல்வதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக நான் படிச்சுட்டு பதினாலு மணி நேரம் நான் வந்து இந்த பட்ஜெட்டை படிச்சுருக்கேன் அக்குவேர் அணு நான் படிச்சிருக்கேன் நீங்கள் எனக்கு சொல்கிறே நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பதினேழு லட்சம் கோடி நீங்கள் வந்து பட்ஜெட் போடலைனாலும் போடலை போ போட்டாலும் சரி போடலைனாலும் சரி ஐந்து ஆறு தலைப்பில் நீங்கள் செலவு செஞ்சாகணும் இ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது செஞ்சிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது செஞ்சிடுவோம் இது இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் இது நீங்கள் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போகிற பட்ஜெட் எடுங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற சிதம்பரம் பட்ஜெட் எடுங்க அதுக்கு முன்னாடி பிரணாப் முகர்ஜி பட்ஜெட் எடுங்க எல்லாமே நாலு வருஷத்துக்கு அப்புறம் குதிரைகள் பறக்கும் காக்காக்கள் வந்து வெள்ளை ஆயிடும் இந்த மாதிரி எல்லாம் தான் திட்டம் நீங்கள் உண்மையாக பட்ஜெட்டில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது ஒரு 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 புக்லெட்டே போடுறாங்க போன பட்ஜெட்டுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு நடுவில் இந்த போன பட்ஜெட் ஜூலையில் வந்திருக்கு இந்த இந்த பட்ஜெட் ஃபெப்ரவரி இந்த ஏழு எட்டு மாதம் நடுவில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க எடுத்து படித்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு என்ன நடக்கலை அங்கே போட்ட அறிக்கைகள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பட்ஜெட்டில் நடந்திருக்கு நடக்கலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் விவசாயிகளுக்கு எம்எஸ்எம்இ அந்த கேட்டகரியில் உள்ளவர்களுக்கு அதாவது எம்எஸ்எம்இ விவசாயிகளுக்கும் ஒரு ரெண்டரை ரெண்ட பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும்னா அது வந்து ரெண்டரை ஹவர்ல தீர்வு கிடைச்சிருக்கு இன்றைக்கும் விவசாயி வந்து தற்கொலை செய்திருக்கான் சார் அதாவது இது திருப்பி சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் பிப்ரவரியில் என்ன சொல்லுவாங்க இருபது லட்சம் பேர் பண்ண முடியல பத்தொன்பது லட்சம் அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு நாங்கள் போய் சேர்த்துட்டோன்னு கணக்கு காமிச்சிடுவாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டால் இல்லை இப்போ லோ காஸ்ட் ஹவுசிங் எடுத்துக்குங்க நான் இப்போ இதை கேட்குற கேள்வி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டி எங்கே பார்க்குறீங்க ஸ்மார்ட் சிட்டி சொல்லுங்கள் பாண்டி பசாரில் ஒரு அரை கிலோமீட்டர் பார்க்குறோம் அதுக்காக தாண்டி எங்கே பார்க்குறீங்க சொல்லுங்கள் அதே மாதிரி லோ காஸ்ட் ஹவுசிங் நானும் வந்து பல நிபுர நி நிருபர்கிட்டையும் பல நண்பர்கள்டையும் கேட்டுட்ருக்கேன் எவ்வளோ பேர் நீங்கள் லோ காஸ்ட் ஹவுசிங் அரசாங்கம் கட்டிய மத்திய அரசாங்கம் கட்டிய லோ காஸ்ட் ஹவுசிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்ணால் இல்லைனா உங்கள் குடும்பத்தினர் இல்லைனா உங்கள் உறவினர் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எந்த இடத்துல லோ காஸ்ட் ஹவுசிங் நடந்திருக்கு அப்படி லோ காஸ்ட் ஹவுசிங் இவ்வளோ வீடு கட்டியிருந்தால் எவ்வளோ பேருக்கு வேலை எவ்வளோ சங்க செங்கல் எவ்வளோ இடத்துல சிமெண்ட்டு எவ்வளோ இடத்துல இரும்பு இதெல்லாம் வந்து வியாபாரம் நடந்திருக்கும் அப்போ ஏன் ஜிடிபி கம்மியாக இருக்குது ஏன் தேக்க நிலை இதுக்கெல்லாம் பதில் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க கேட்கவும் மாட்டேன்றாங்க என்ன பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ்காரங்களுக்கும் வந்து பொருளாதாரத்துக்கும் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து மறந்து போயிடுது அவங்களுக்கு வந்து காங்கிரஸ்காரனுக்கு லூட்டடிக்கு தான் தெரியும் அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் இது இவனுக்கு அடிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு எதுவுமே பேச தெரியல யாரும் படித்து ஆக்கப்பூர்வமாக புள்ளி விவரத்துடன் கேள்விகள் வைப்பதில்லை அதுதான் ஆயிடுது முக்காவஜி பேர் நம்மளுக்கு பட்ஜெட்டில் அப்படி பார்க்குறாங்க வருமான வருவாயில் நம்மளுக்கு தனியாக இருக்கு என்ன நம்மளுக்கு லாபம் இருக்குது அதோட பட்ஜெட் முடிஞ்சிடுது பட்ஜெட் என்பது நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு எப்படி நம்ம வந்து வகுத்துட்டு போகிறோன்றதும் முப்பது வருஷத்துக்கு வச்சு இந்த நாடு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து வகுக்கிறோம் இன்றைக்கி இன்றைக்கி அதுக்கு விதை போடுறோம் அந்த விதையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை என்ன வந்து சொல்கிறீங்க ஏன் சார் சொல்கிறீங்கன்றீங்க நான் சொல்கிறது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் தான் புள்ளி விவரத்தோடு நான் சொல்கிறேன் ஏ நான் வந்து இல்லை சார் நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க எனக்கு சொந்தக்காரங்க நான் கன்னியாகுமரியிலேருந்து தான் வரேன் ஈரோடுலேருந்து வரேன் தருமபுரியிலேருந்து வரேன் எங்கள் ஊரில் இது இவ்வளோ வீடு நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நானும் என் ஒவ்வொரு இல்லைன்னு நான் சொல்ல இருந்தால் பெட்டர்னு தான் சொல்கிறேன் நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிங்க இல்லைன்னா போங்க வீடியோ பிடிங்க காமிங்க இதெல்லாம் லோ காஸ்ட் ஹவுஸு இவ்வளோ வீடு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு சின்ன பொருளி விவரம் சொல்கிறேன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏரி இந்த மாதிரி இந்த குளம் குட்டை ஏரி இதெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்திட்டோம் ஒவ்வொரு வருஷத்துலேயும் மன்றேகால கவர்மெண்ட் அறிவிக்கிறது பத்து லட்சம்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வந்து தமிழ்நாட்டில் வரணும் ஐம்பதாயிரம் வந்ததுன்னா ஒரு ஜில்லாவுக்கு ஆயிரத்தி ஐநூறு வரணும் ஆயிரத்து ஐநூறு ஒரு ஜில்லாவில் ஆயிரத்தி ஐநூறு ஏரி குட்டையை நீங்கள் சுத்தம் படுத்திருக்கீங்கன்னா உங்கள் ஜில்லாவில் ஆயிரத்து ஐநூறு குட்டைகள் ஏரிகள் இதெல்லாம் சுத்தப்படுத்தியிருக்காங்க நீங்கள் கேளுங்கள் ஆர்டிஐ போட்டு கேளுங்க எந்த குழை குட்டை வந்து என்ன பத்து லட்சம் ஏரிகள் குட்டைகள் தேச அளவில் கிளீன் செய்திருக்கோம் சுத்தம் செய்திருக்கோம் மரமத்தை செஞ்சிருக்கோம் அப்படின்னா தண்ணி பிரச்சனையே இருக்கக்கூடாது இந்த நாட்டில் அது ஏன் வருது இதெல்லாம் கணக்கு காமிக்கப்படுகிறது அதிகாரிகளால் கணக்கு மட்டும்தான் காமிக்கப்படுகிறது சுத்தம் செய்யப்படுவதில்லை இதுதான் உண்மை இது நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் அர நரேந்திர மோடியா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும் அவங்க ஒரு திட்டத்தை தான் வகுக்க முடியும் இந்த தேசம் அதிகாரிகளால் ஏமாற்றப்படுகிறது சுராண்டப்படுகிறது இதுதான் உண்மை இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றோம் பொருளாதார நிலை இப்ப எப்படி இருக்குது

உதாரணத்துக்கு ஜவுளி மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது கடந்த பத்து வருட காலம் இருவட இருபது வருட காலமாக ஜவுளித்துறை என்ன செஞ்சுருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமா ஒரு ஒரு இடத்துல நீங்கள் திருப்பூரோ கோயம்புத்தூரோ போய் ஈரோடுலேயோ போய் ஜவுளித்துறை உங்களை எவ்வளோ தூரத்துக்கு பாதிச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது பங்களாதேஷ் இன்றைக்கி நம்மளை விட்டு தாண்டி போயிருக்கு எங்கேயோ போயாச்சு இது பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் இந்தியன் கிரிக்கெட் டீம் எங்கேயா தோக்கடிச்சா நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒப்பார இருப்போம் ஆனால் பங்களாதேஷ் வந்து ஜவுளித்துறையில் இந்தியாவை அடிச்சுட்டு போயாச்சு வியட்நாம் இந்தோனேஷியா இதெல்லாம் ஸ்ரீலங்கா இதெல்லாம் நம்மளை தாண்டி போயாச்சு அப்படின்னா எதற்கு ஒரு ஜவுளித்துறை அது மட்டும் இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்லை டெக்ஸ்டைல்ஸ் கமிஷனர் இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் கமிட்டி இருக்குது இது எல்லாத்துக்கும் நீங்களும் நானும் வரி கட்டி அவங்கள வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் இதெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் இதெல்லாம் மூடப்பட வேண்டிய ஒரு இலாக்கா இந்த மூடி நம்ம வருமான வரியும் சரி ஜிஎஸ்டி வரியும் சரி குறைத்தாலேயே இந்த நாடு சுபிட்சமாகும் அது பண்ணாமல் நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரு யோஜனா போடுவோம் எல்லா யோஜனாவு எல்லா திட்டங்களும் எல்லா யோஜனாக்களும் அதிகாரிகளுக்கு போஜனா அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு தான் இது வழிவகுக்கிறோம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே விலக வேண்டும் அதுதான் பொருளாதார சீர்திருத்தம் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருந்தாலும் சீர்திருத்தம் இல்லை ஸோ நீங்கள் முதல்ல அடிப்படையில் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ நம்ம ரொம்பவும் அளவுக்கு மீறிய டாக்ஸும் அளவுக்கு மீறிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறோம் அது மாற வேண்டும் அரசாங்கம் வரியும் கம்மியாக்க வேண்டும் தன்னோட பொறுப்புகளையும் கம்மியாக்க வேண்டும் அப்படி ஒரு நிலைமை வந்தால் தான் உண்மையான பொருளாதார சீர்திருத்தங்கள் வரும் அப்படி வந்தால் தான் நம்ம வந்து இந்த நாட்டில் வரியை இன்னும் பயங்கரமாக குறைக்கணும் அப்போ தான் நம்ம நாடு சுபிட்சம் அடையும் இல்லாட்டால் இதே மாதிரி தான் தேக்க நிலை தான் இருக்கும்